அனைவருக்கும் வணக்கம் மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் சனியோட தாக்கத்துலேருந்து எப்படி நாம் தப்பிக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சனி தரிசனம் நடக்கும் அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்கள்லாம் இருப்பாங்க சில பேர் கோயில் போவாங்க சில பேர் விளக்கேற்றுவாங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவாங்க எள்ளு தீபம் ஏற்றுவாங்க சில பேர் காக்கையில் அன்னம் வைக்கும்போது அதில் எள்ளு சேர்த்து வைப்பாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பரிகாரங்கள்லாம் பண்ணிகிட்டே வருவாங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு சன்னி திசை இருந்தாலும் அது அந்த குடும்பத்தையே பாதிக்கும்னு ஒரு கருத்து இருந்தாலும் இதுலேருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய பூஜை முறைகள் கோயிலுக்கு சென்று அங்கே நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது எள்ளு தீபம் ஏற்றுறது இதெல்லாம் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஏழைகளுக்கு சில பேர் தானம் பண்ணுவாங்க சில பேருக்கு இல்லை நாங்கள் சொன்ன மாதிரி சாதம் வைப்பாங்க சில பேர் சாதத்தில் எள் சேர்த்து வைப்பாங்க இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் நிறைய இருக்குது நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க இருந்தாலும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ரொம்ப பழமையான ஒரு மந்திரம் இது ஒரு காலத்தில் நிறைய பேர் இந்த மந்திரத்தெல்லாம் ஜபம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணுறதே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிகிட்டே வருது இந்த மந்திரம் இந்த சனிக்கு உரிய மந்திரம் வந்து வட இந்தியர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம் வட இந்தியர்கள் பயன்படுத்துகிற ஒரு மந்திரத்தை ஒரு சக்தி வாய்ந்த சனியோட மந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம் இந்த சனியோட மந்திரம் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் நாளெலாம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தினம்தோறும் நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை ஜபம் செய்தால் போதும் டெய்லி பண்ணலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் பூஜையில் உட்காருங்க விநாயகர் கும்பிடுங்க உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க உங்களை இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டு அப்புறம் கடைசியாக இந்த மந்திரத்தை நீங்கள் வீட்டில் ஜபம் பண்ணலாம் தப்பே கிடையாது சனியோட ஃபோட்டோ தான் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மந்திர ஜபம் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் ஒன்று தவறு கிடையாது இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணலாம் அப்படி வீட்டில் பண்ண இஷ்டம் இல்லாதவங்க கோயிலுக்கு சென்று பண்ணலாம் டெய்லி கோயிலுக்கு போக முடியாதவங்க சனிக்கிழமையாவது ஒரு நாள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமோ எழு தீபமோ ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை அங்கே உக்காந்து நிதானமாக ஒரு நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணி பாருங்கள் அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காணலாம் இது நாள் வரைக்கும் உங்களால் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த சனியோட தாக்கம் குறைந்து ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே அனுபவத்தில் பார்ப்பீங்க அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இது ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சக சனேச்சராய நமக கொஞ்சம் நிதானமாக ப ஜப்பம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும் பிழை இல்லாமல் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நான் சொல்கிறதவங்க விட நீங்கள் செஞ்சு பாருங்கள் அனுபவத்தில் நீங்களே நல்ல பலனை கிடைக்கிறத நீங்களே உங்களுடைய அனுபவத்தில் பார்ப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்